அனைவருக்கும் வணக்கம். கோயில்கள் பல்வேறு ஊர்களில் இருக்கும் கோவில்கள் எப்போது கட்டப்படுது என்பது ஆராய்ந்து சிலர் சில வகையாக கூறலாம். ஆனால் அதற்கு சரியான ஆதாரம் கல்வெட்டுகள். இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் இந்த லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில், கிருஷ்ணகிரியில் உள்ள கோவில். இதில் திருப்பணி செய்யும் போது கிடைத்த கல்வெட்டுகளை பாதுகாப்பாக இங்குள்ள காம்பவுண்ட் சுவற்றில் பதித்து இருக்கின்றோம். அதன் மூலம் இதனுடைய வரலாற்றை சிறிது தெரிந்து கொள்ளலாம். லட்சுமி நரசிம்ம கோயில் டவுன்ல இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம கோயிலுடைய பின்பக்கம் புதுசா கோயில் கட்டியிருக்காங்க. அதனுடைய பின்பக்கம் வந்து வாகன வைப்பாறை இருக்கு. அதனுடைய பின்பக்கத்துல வந்து பழங்காலத்து கோயில் இடிஞ்ச கோயிலுடைய சில துண்டுகளை எடுத்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த மதில் சுவரை, இந்த சுவரை அதுல வந்து அங்கத்தை சில எழுத்துக்கள்லாம் தெரியுது. மெயினா வந்து இந்த குமுதக பட்டையில இருக்கக்கூடிய ரெண்டு வரியினுடைய துண்டு மட்டும் நமக்கு ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுது. அது என்ன வரலாற்று செய்தின்னு சொன்னா, இரண்டாம் ஹரிகரன் வீர ஹரிகர ராயன் அவன் கீழே இருந்த ஜோமன்ன உடையார்னு சொல்லிட்டு ஒரு மகா பிரதானி வந்து ஆண்டுருக்கான் இந்த பகுதியை. அவனுடைய காலத்துல இந்த கோயிலானது கட்டப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரி தகவல் வந்து இங்க இருக்கு. அவன் காலத்துல வந்து ஒரு ஏரியை தானமா கொடுத்துருக்காங்க. அந்த ஏரி பேர் வந்து ஆணை ஏரி அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த ஏரி பின்னால் இருக்கக்கூடிய ஏரியா கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 1374 ஆண்டு வரை 27 ஆண்டுகள் ஆட்சி செய்த விஜயநகர அரசன் வீர ஹரிஹரராயன் கட்டளைப்படி அரசரின் கீழ் பணியாற்றிய மகா பிரதானி நேரடியாக லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை கட்டியதாக கூறுகிறது. இதன்படி கோவில் 620 ஆண்டுகள் வரை பழமையானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கல்வெட்டில் வரும் ஆணை ஏரி என்பது இக்கோவிலுக்கு பின்பக்கம், அதாவது இப்போது பஸ் நிலையம் அருகே உள்ள சின்ன ஏரி, அப்போது யானை ஏரி என அழைக்கப்பட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.